எதுவும் கட்டுக்கதையோ நடக்காதவதான் சொல்ல, எல்லாம் நம்ம சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் அனுபவித்தது, எனது அனுபவங்களில் பார்த்தது வைத்துதான் சொல்றேன். எல்லாமே நம்ம அனுபவத்திலையும் பார்த்துட முடியாது. சில விஷயங்கள் பெரியவங்களோட துணை நமக்கு தேவைப்படும். அப்படி எப்படி ஒருத்தன் எல்லாம் தெரிஞ்சவன் எப்படி இருப்பான்? ஒருத்தன் பிரச்சனையா தான், பல பேர் மாட்டிக்கிருக்காருன்னு அதுதான். தெரியாத கேள்விகளுக்கு தெரியற மாதிரி ஆன்சர் சொல்லி மாட்டிக்கிறது, கண்டுபிடிச்சிருவாங்கல்ல. தெரியாதுன்னா தெரியாதுப்பா எனக்கு, பிடிச்சாரு பிடிக்கலன்னா கிளம்புட்டா பிரச்சனையே இல்லை. அவன் அவன் வேலையை அவன் பார்ப்பான், நம்ம வேலையை நம்ம பார்க்க போறோம். நம்மளுடைய நோக்கம் என்ன? நம்ம டிவோட்டி ஆகணும் அவன் அப்படின்றதா? அது கிடையாது நம்மளோட நோக்கம். நம்மளுடைய நோக்கம் அவன் உண்மையை உணர்ந்து நீ உன் வீட்லேயே, அதுக்கப்புறம் நீ பார்க்கவே வரதில்ல. நம்ம நோக்கம் அதுதான், நீ உட்கார்ந்து உனக்குள்ள தேடுறான்ற, அவன் வெளியிலேயே தேடிட்டு இருக்கான். பிரச்சனை அதுதான். ஒரு மனிதன் தனக்குள் தேட ஆரம்பிக்கும் போது பல சமாச்சாரங்கள் பல விஷயங்கள் புரிய வரும். இதுவே வெளியில தேட ஆரம்பிச்சா நாலேஜ் தான் கெயின் ஆகும், ஞானம் வராது, விஸ்டம் வராது. அறிவு உன்னை ஆட்படுத்தும்ன்றாங்க. அறிவு உன்னை ஆட்படுத்தும். ஆட்படுத்தும், ட்ராப்ல சிக்க வைக்கும். ஏன்? அறிவு கர்வத்தை தான் கொடுக்கும். எந்த ஒரு ஆசிரியர் வேண்டுமானாலும் ஒரு குழந்தைக்கு அறிவை சொல்லி கொடுத்து, அத்தனையும் சொல்லி கொடுத்து பெரிய அறிவாளி ஆகலாம். ஆசிரியர்களால முடியும், ஆனா ஒரு குருவால் மட்டும்தான் கத்துக்கிட்ட அத்தனையும் மறக்க வச்சு அவனை குழந்தையா மாத்த முடியும். அதனாலதான் குருவுக்கு அப்பேற்பட்ட ஆற்றல். ஏன் குருமார்கள் அவ்வளவு உயர்ந்தவர்கள்? என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அதை ஏன் குருமார்களை இவ்வளவு உயர்ந்தவர்களா நாம ஏன் பேசுறோம்? நம்மளுடைய கல்ச்சர்ல குருமார்களுக்கு ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்குறோம்? என்ன தேவை இருக்கு, என்ன அவசியம் இருக்கு? என்னைக்காவது சிந்திச்சு பாத்திருக்கீங்களா? உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. குருமார்கள் ஏன் அவசியம் நம்ம வாழ்க்கையில சொல்லுங்க பாப்போம். குருமார்கள் ஏன் தேவை, பதில் சொல்லுங்க. கருணை உள்ளம் கொண்டவர்கள், ஓகே. அப்புறம் அனைத்தும் அறிந்தவர், அப்புறம் வாழும் தெய்வம், அப்புறம் தே அப்லிஃப்டஸ், அப்புறம் அவங்களாதான், அவங்களாலதான் ஞானம் தர முடியும். அவங்களாலையும் ஞானம் தர முடியும். ஞானம் தர்றது பரம்பொருள் மட்டும்தான்ப்பா கொடுக்க முடியும். குருமார்களும் ஞானத்தை கொடுப்பாங்க, பட் ரெக்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த பரம்பொருளின் தன்மைக்கு போனா ஒருத்தர் குரு என்கிற தன்மையிலிருந்து முழு ஞானத்தை உபதேசிக்க முடியாது. ஏன்? பரம்பொருள் தன்மைக்கு உயர்ந்தால் மட்டும்தான் அது பண்ண முடியும். சரி, ஓகே, இப்ப நான் ஆன்சர் பண்றேன். ஏன் குரு என்பவர் அவசியம் அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கங்க, குரு அதுக்கு நம்ம தியரிட்டிக்கலா போனோம்னா நமக்குள் இருக்கும் இருளை நீக்குபவர், ஒளியை ஏற்றுபவர், இப்படிலாம் இருக்கு. இதெல்லாம் நம்ம படிச்சது வேற மாதிரி கொஞ்சம் பார்ப்போம். நமக்கு தெரியாத ஒரு விஷயத்த, நம்ம வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு விஷயத்த ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தாவே அவங்க மேல நமக்கு அவ்வளவு ரெஸ்பெக்ட் வருது. தான் வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டு அடுத்தவன் கர்மவினியை தான் சுமந்துக்கிட்டு நம்ம புற்றுநோய் கட்டி வலி வேதனை எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு இவன் நல்லா இருக்கணும்னு சொல்லக்கூடிய குருமார்கள், உபதேசம் செய்யக்கூடிய குருமார்கள் அப்ப எவ்வளவு உயர்ந்த நிலையில இருந்திருப்பாங்க நினைச்சு பாருங்க. கொஞ்சம் எவ்வளவு உயர்ந்த நிலையில இருந்திருப்பாங்க. யோசிங்க, யோசிச்சா தான் தெரியும் குருமார்களோட ஆற்றல் எப்படி. யோசிக்காம தெரியும், யோசித்தாதானே தெரியும், யோசிக்காமல் எப்படி தெரியும்? குரு 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 குருன்னு எல்லாரும் சொல்றாங்க. குரு கடாட்சம், குரு கடாட்சம், சத்குரு, குருவின் பரிபூர்ண அருளாசிகள், குருவே சரணம், எல்லாம் குரு தான். ஏன் குரு? அது தெரியணும்ல. ஆஸ்ட்ராலஜி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், எப்போதுமே குரு இருக்கக்கூடிய வீட்டிற்கு மதிப்பு கிடையாது. மேக்சிமம் கெடுக்க தான் செய்வார். இதுல இந்த அஞ்சாவது இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்லுவாங்க. அதெல்லாம் குரு இருந்தா இந்த பிரம்மகத்தி தோஷம், குழந்தை பிறக்காது, இல்ல கேது இருந்தா குழந்தை பிறக்க, இந்த மாதிரி பஞ்சாயத்து எல்லாம் கொஞ்சம் கொண்டு வந்து விடும். அப்ப பாருங்க, குரு இருக்கிற வீட்டுக்கு மதிப்பு இல்ல, குரு பாக்குற வீட்டுக்கு தான் மதிப்பு. அப்ப மேட்டர் என்ன? ஒரு குருவானவர் பொண்டாட்டி பிள்ளைங்களோட இருந்தாலும் அதை கண்டுக்க மாட்டாரு. தான் மனசை நெகிழ்ற மாதிரி எவன் எங்க பண்றான் அங்க அவ பார்வ போயிடும், அங்க அவன் நல்லா இருப்பான் இருக்கிற இடத்துல இருந்தே அவனுக்கு. அதனாலதான் குரு பார்க்க கோடி நன்மைன்னு, சகல தோஷங்களும் நிவர்த்தி, சகல தோஷங்களும் நிவர்த்தி. ஓ, அன்னதானம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஒருத்தர் நம்ம சங்கர், நல்ல ஒரு ஆர்டிஸ்ட், அவர் அற்புதமா வரைஞ்சிருந்தாரு.
அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாய்ஸ் நோட் ஒன்று போடுறாரு நம்மளோட ஆபீஸ்க்கு அனுப்பிச்சிருக்காரு. மாரியார் நமக்கு ஃபார்வர்ட் பண்றாரு. பார்க்கும்போது நான் பாக்குறேன், அவர் என்ன சொல்றாரு, பல வருடமா எனக்கு வராத காசு அன்னதானம் நான் பண்ண 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 தேடி கொண்டு வந்து 2 லட்சமோ 3 லட்சமோ மறந்துட்டேன் அமௌண்ட் ஞாபகம் இல்லை, தேடி கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கு, எனக்கு பெரிய ஷாக்கிங்கா இருக்கு. இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, நீங்க எல்லாம் இன்னும் ஒண்ணுமே பார்க்கல, இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. அதனாலதான் கூப்பிடுறேன் உங்களுக்கு, டேஸ்ட் மட்டும் தான் இப்போதைக்கு நான் காட்டுறேன். நீங்க ஃபுல்லா டேஸ்ட் பண்றதுதான், உள்ளே கூப்பி உள்ள கூப்பிட்டு என் கூட இருங்க, ஆசிரமத்துல இருங்க கூப்பிடல, கத்துக்கிட்டு வெளியில போயிருங்கன்ற நான். அதுக்கு அவங்க ஒய்ஃப் என்ன சொல்லியிருக்காங்க, இல்ல 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 இது வந்து நீ அன்னதானம் பண்றதுக்கு உண்டான இதெல்லாம் இல்ல, இது அதிசார குரு பெயர்ச்சியோட பலன் அப்படின்றாங்க. மனைவி சொன்னதும் கரெக்ட் தான், யாருக்கு அன்னதானம் பண்ணீங்க, குருமார்களின் வழியாக குருமார்களின் உபதேசங்களை கேட்டு வள்ளலார் பாணியில நீ அன்னதானம் பண்ணும்போது அப்புறம் குரு பெயர்ச்சி ஆகாது உங்களுக்கு. குரு பயிற்சி ஆகிறாருன்னா கரெக்டான டைம்ல தானே பயிற்சி ஆவாரு, தப்பான டைமுக்கு எப்படி பயிற்சி ஆவாரு பாருங்க. சின்ன விஷயம் தான், இது கூட மனிதனுடைய மைண்ட் புரிஞ்சுக்க மாட்டேங்குது, அது மாயை மறைக்குது. அவர் பண்ண தப்புன்னு நான் சொல்ல வரல, மைண்ட சொல்றேன் நான். அதுசார குரு பயிற்சி அப்படின்னா டக்குன்னு திங்க், ஆமா குரு வந்துட்டாரு தானே, வள்ளலார் சொன்னது நடந்திருக்கு, அப்ப குருவின் கருணை என்பது நடந்திருக்கு. அதனாலதான் குருமார்கள் அப்பேற்பட்ட பலன் மிக்கவர்கள். ரெண்டாவது, குரு மட்டும் ஒருத்தனை ஸ்ட்ராங்கா புடிச்சிட்டாரு, தான் நிழல்ல கொண்டு வந்துட்டாருன்னா அவன் என்ன தப்பு பண்ணாலும், பெரிய பெரிய தப்பெல்லாம் இல்ல, சின்ன சின்ன சேட்டைகள் பண்ணாலும் மன்னிச்சு ஏற்று அவன் பாவ புண்ணிகளை போகக்கூடிய தன்மையை ஏற்றுப்பான். ஆனா ஓயாம சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்தா அவங்களோட கனெக்ஷன் கட் ஆயிடும். உங்க தேவை ஃப்ரீக்வன்சி கனெக்ட் பண்ற வரைக்கும் தான், ஃப்ரீக்வன்சி கனெக்ட் ஆயிடுச்சுன்னா கனெக்ஷன்லயே இருக்கணும். தேவையில்லாத வேலையை பண்ணீங்கன்னா தெரிச்சு ஓடிடுவாங்க அவங்க. அதுக்கு என்ன பண்ணணும், எல்லாரு மேலேயும் அன்பா இருந்தீங்கன்னா போதும், வேற ஒண்ணுமே கிடையாது. தேடிச்சோறுன்னு இதன் நின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர்வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவமெய்தி கொடுங்கூற்றுக்கிறேன் பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் வீழ்வேன் என்று நினைத்தாயோன் பாரதியார் கேட்கிறார். எப்படி எப்படி, தேடிச்சோறுன்னு இதன் நின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர்வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிழப்பருவமெய்தி கொடுங்கூற்றுக்கிறையன பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் வீழ்வேன் நினைத்தாயன் கேட்கிறார் பாரதியார். அப்ப எப்படி இருக்கணும், உங்களுடைய வைராகியம் அந்த அளவுக்கு இருக்கணும், அப்படி இருக்கணும். திமுறா மாறக்கூடாது, அகங்காரமா மாறக்கூடாது, நம்பிக்கைன்ற லெவல்ல இருக்கும். நம்பிக்கைக்கும் அகங்காரத்துக்கு சின்ன நூல் அளவு தான் டிஃபரன்ஸ். மிஸ் ஆனீங்கன்னா அகங்காரத்துக்கு போயிருந்தீங்க. சோ மனித வாழ்க்கைக்கு தேவையானது என்ன, ஒன்றே ஒன்றுதான் தேவை. என்ன தேவை, நிம்மதியான வாழ்க்கை வாழணும். அந்த நிம்மதியான வாழ்க்கை வாழ்றதுக்குதான் இங்க எல்லா வேலையும் நம்ம இப்ப பண்ணிட்டு இருக்கிறோம். இது புரிஞ்சுக்காம நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்களுக்கு வரக்கூடிய முக்காவாசி பிரச்சனைகளுக்கு காரணம்னா நீங்க மத்தவங்களை மரியாதை இல்லாம நடத்துறது மட்டும்தான் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம். ஏன், ஒருத்தன் நீங்க மரியாதை இல்லாம நடத்துறீங்கனாவே அவங்கள பத்தி, அதாவது கெட்டாளுங்க தப்பா நினைக்கிறது வேற, அது உங்களை பாதிக்க, அதை விட்டுருங்க, அது நெகட்டிவ் வைப்ரேஷன், அதை விட்டுருங்க. சில நல்ல மனிதர்களே மதிக்க மாட்டேங்கி, அவங்களோட உடல் தோற்றம், அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு, அவங்க பேச்சு பழக்க வழக்கம், ஆனால் உடல் உள்ளம் தூய்மையாக இருக்கும் அவங்களுக்கு. அப்போ மதிக்க மரியாதை கொடுக்காம இவன் வசதியில் கம்மியாக இருக்கான், இவன்லாம் என்ன பெரிய ஆளா, இவனால என்ன நடந்துறப்போ, இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது, இப்படிலாம் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. அப்போ ஏன் மரியாதையோடு நடந்தணும், யோசிங்க.